வெயில் காலத்தப்போ இந்த டயரு இந்த கார்லாம் வந்து செம்மையா வெடிக்கும். ஆனா அது ஏன் வெடிக்குது? ஹீட் ஆனா வெடிக்குமா? மேபி நம்ம பட்டாசு வச்சு அதை பத்த வச்சா வெடிக்குது, ஆனா இது எப்படி வெடிக்கும்? மட்டும் இல்ல, நம்ம யூஸ் பண்ற கோக் பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா குலுக்கிட்டு அந்த டேப்பை, அதாவது மேல இருக்க அந்த பாட்டில் கேப்பை ஓபன் பண்ணீங்கன்னா பொங்கி வர்றத பாத்திருப்பீங்க. இதுக்கு காரணமும் இப்ப நம்ம பேச போற விஷயம், அது ஏன் வருது, அதுக்கு பின்னாடி இருக்க உள்ள சயின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு சேர்ந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா காசா பணமா பண்ணி விடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம். இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து பால் காய்ச்சினீங்கனாலோ இல்ல பாலை சூடு பண்ணீங்கனாலோ அது பொங்கி வர்றத பார்த்துருப்பீங்க. அது ஏன் பொங்குது தெரியுமா? அதுக்குள்ள இருக்க மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அது வந்து சுறுசுறுப்பாயிரும். ஐ மீன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், சுறுசுறுப்பாருங்காட்டி அது டக்கு டக்கு டக்குன்னு வேற வேற இடத்துக்கு ஓடிட்டு வரும். அதனால அதுக்குள்ளே இருக்க அந்த இன்ட்ராக்ஷன், அதுக்குள்ளே இருக்க மாலிகுல்ஸ்க்கும் மாலிகுல்ஸ்க்கும் இருக்க ஒரு கம்பைனேஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிரும். அதனால அது எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகிறங்காட்டி நமக்கு பால் வந்து பொங்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பொருளை நீங்கள் ஹீட் பண்ணாலுமே அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஐஸ் கியூப் எடுத்துட்டீங்கன்னா ஐஸ் கியூப் நீங்கள் ஹீட் பண்ணால் தண்ணியாக மாறும். அதே மாதிரி தான் நம்ம லிக்விடை ஹீட் பண்ணும் போதும் அது கேஸாக மாறும். ஏன்னா அந்த சாலிட்குள்ளே இருக்க மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேக்காக வந்து இருக்கும். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, மொய்யெழுத போறாங்க, எனக்கே எண்டுதான் தெரியும், எடுபட்ட வேலை போடா. எக்ஸாம்பிள், நீங்கள் செவுத்தில் போய் ஒரு இது குத்துனீங்கன்னா அது ஷேப்பை மாற்றுறதுக்கும் இல்லை அது கிராக் கொடுறதுக்கும் இல்லை அது உடையிறதுக்கும் வந்துட்டு நம்ம நிறையா குத்து குத்துணும். அதுக்கு நம்ம இவர் மாதிரி ஒரு ஆளும் கிடையாது. சரி, இப்போ நீங்கள் வந்து சாலிடில் குத்துறதுக்கும் லிக்விடில் குத்தி பார்த்துருக்கீங்களா, தண்ணியில் அது வந்துட்டு நமக்கு கை வலி வந்து அதிகமாக தெரியாது. ஏன்னா அதில் இருக்க மாலிக்யூல்ஸ் வந்து அதோட ஷேப்பை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா ஒரு ஒரு மாலிக்யூல்ஸுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் அது மாற்றிக்குது. சரி, அடுத்த விஷயம் கேஸு. நம்ம சும்மா காற்றுல போய் குத்துனா நமக்கு எங்கே கை வலிக்க போகுது? சரி, நம்ம இப்போ இந்த ஹீட்டிங் ஆகி வெடிக்கிறோன்னு சொல்கிறோம்ல, அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் சைக்கிளில் வந்து காற்று அடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஃபுல்லாக அடிச்சிட்டீங்க, அதுக்கு மேலே உங்கள் டயரில் வந்து காற்றே அடிக்க முடியாது. அப்படிங்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹீட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்க மாலிக்யூல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகும், அதாவது அதுக்கு எனர்ஜி வந்து ஆட ஆரம்பிச்சிடும், அதனால் அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்கள் டியூப்பில் அதுக்கு மேலே காற்று அடிக்க முடியாது, அடித்தா என்ன ஆகும்? இப்போது அதே மாதிரி ஹீட் ஆகும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும்ல, அப்போது அதே மாதிரி தான் அதை வெடிக்கும். இந்த லா பேர் தான் கேல் ஜாக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லா யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இப்போ அந்த கம்பி, எலக்ட்ரிக்கல் கம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்டன்ஸ், ஒரு கொஞ்சம் பெருசாக கம்பி வச்சுருப்பாங்க, அதோடய லென்த் நார்மல் லென்த் இந்த லென்த் இருந்தாலே போதும், ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும்போதும் அது வின்டர் சீசன் வந்தால் மறுபடியும் சுருங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது, சுருங்கும் போது அது கட்டாயிடக்கூடாது அந்த கம்பிலாம், அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க. அப்புறம் கோக் பாட்டிலில் பார்த்துட்டிங்கன்னா வேறு ஒரு விஷயம் இருக்கும், அதாவது டிசால்வேஷன் அப்படிங்கிற விஷயம். அதாவது புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம மறுபடியும் பால் காய்ச்சின கதைக்கே வருவோம். இப்போ பால் காய்ச்சும் போது நீங்கள் டீ தூள் போடுவாங்க, அது ஏன்னா அந்த மாலிக்யூல்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகும், ஒரு ஒரு மாலிக்யூலுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகும், அப்போது அதுக்கு நடுவில் நிறையா கேப் இருக்கும். இப்போது இந்த டீத்தூள்லாம் என்ன ஆகும்னா அந்த கேப்புக்குள்ளே போயிடும், இதனால் அதுக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்கும், நீங்கள் உன்னால் நிறையா டீத்தூளும் போட முடியும். அதனால தான் வந்துட்டு மேக்ஸிமம் பாலை சூடு பண்ணதுக்கப்புறம் டீ போடுறாங்க, அதே நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும், ஏன்னா மறுபடியும் பழைய கண்டிஷன்கே வந்துடும். போய் கூடிடா, நான் என்ன இடிச்ச வேணா குடிச்சிட்டியா?
ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ கோக் பாட்டில்லையே பார்த்துட்டிங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு, அதாவது நீங்கள் வந்து ஆட்டினொன்னவை வந்து பபுள்ஸ் நொர நிறையா வரும் பார்த்துருக்கீங்களே, அது வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். அப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், சரி ஹீட் பண்ணாதானப்பா அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், அப்போ கூல் பண்ணால் அது ரிவர்ஸாக தான் நம்ம வரும். ஆனால் ப்ரெஷரை அதிகம் பண்ணால் கூடியுமே நமக்கு வந்து இந்த சொல்யூபிலிட்டி, அதாவது இந்த மிக்ஸ் ஆகிற தன்மை அதிகமாகும். நீங்கள் பாட்டிலாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ப்ரெஷராக இருக்கும். இந்த ப்ரெஷருக்கு காரணம் அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான். அதனால தான் நம்ம ஹீட் அதிகம் பண்ணால் ப்ரெஷர் அதிகமாகும். இப்போது நீங்கள் கோக் பாட்டிலே கொண்டு போயிட்டு ஒரு நல்லா ஒரு சூடு ஒரு ஓவன்லேயே வச்சு பாருங்களேன், அது வெடிச்சிடும். அதுக்குன்னு வச்சு பார்த்துடாதீங்க, அது வெடிச்சிறதுக்கு காரணம் ஹீட் ஆகிறங்காட்டி ப்ரெஷரும் அதிகமாகும் அப்படிங்கிற அந்த விஷயம்தான். இதனால தான் வந்து காருக்குள்ளே இருக்க அந்த பெட்ரோல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக ஃபில் பண்ணவே கூடாது. அதிகமாக நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் அதிகமாகி பெட்ரோல் டேங்க் வெடிச்சிடும். அதனால் நீங்கள் வெயில் காலத்துலலாம் வந்துட்டு மேக்ஸிமம் காற்றை ஃபுல்லாக அடிக்கிறதும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணுறதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு வெயில் காலத்தில் என்ன ஆகும்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இனிமே போடுற வீடியோஸும் உங்களுக்கு வரணும் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ வந்து என்ன மாற்றணும், ஏதாவது வே ஆஃப் கன்வேயிங் மாற்றணுமா, ஏதாவது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு தெரியும். Thanks for watching. மலை நல்லா இருக்கேன்.